ஃப்ரீ நிறைய வந்துச்சு. சாக்லேட் இப்போ இனிப்பு மேலே எல்லாருக்கும் பயம் வந்ததுனால எல்லோரும் வந்து சுகர் ஃப்ரீ வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. இந்த சுகர் ஃப்ரீ வந்து முதல்ல ஃபஸ்ட்டு வந்த வரும்போது என்ன நடந்தது, காஃபி டீயில் மட்டும் போட்டுக்கோ, குழந்தைங்க கையில் கொடுத்துடாத, அப்படிலாம் சொல்லி தான் விளம்பரம் வந்துச்சு. அதுக்கு பின்னாடியே காஷன்னு போட்டிருப்பான், சில்ட்ரன் யூஸ் பண்ணக்கூடாது, 12 வயசுக்குள்ளவங்க யூஸ் பண்ணக்கூடாது, காஃபி டீயை தவிர வேறு எதுலையும் போடாத அப்படின்னு போட்டிருப்பான். இப்போ என்ன செய்கிறான், தீபாவளிக்கு அட்வர்டைஸ் பண்ணுறான், நீ குலோப் ஜாமுன் கிண்டிக்க, கேசரி பண்ணு, பாயாசம் ஊற்று, இப்படி எல்லாம் போடுறான். அந்த பொருளை பற்றி ஒரு பெரிய ஆய்வு நடந்து இண்டெக்ஸ்டு ஜேர்னலில் பப்ளிஷ் ஆச்சு. சுக்ரலோஸ் என்ன மாதிரி பண்ணுது, அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் என்ன மாதிரி பண்ணுதுன்னா அவன் சொல்கிறான், இதை நீ வந்து 200 டிகிரியில் இதை கொதிக்கும் போது அதிலிருந்து வெளியே வரக்கூடிய வந்து டயாக்சின், நம்ம படிக்கிறோம் இல்லையா டயாக்சின், எங்கே பிளாஸ்டிக்லேருந்து வரக்கூடிய அதுக்கு ஈக்குவலான ஒரு காம்பவுண்ட் அதிலேருந்து வருது. அதுவும் எவர் சில்வர் பாத்திரத்தில் வச்சு பண்ணேன்னா நமக்கே எழுதியிருப்பான் போல இருக்கு. எவர் சில்வர் பாத்திரத்தில் நீ கொதிக்க வச்சு குடித்தேன்னா அது மிகப்பெரிய அளவில் உடலில் அப்சார்ப் ஆகுங்கிறான். இந்த செய்தியை இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போமா? கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நம்ம தினசரிகளில் வராது, சாதாரண பத்திரிகைகளில் வராது, பெரிய விளம்பரம் செய்யக்கூடிய நிறுவனங்கள் இதை சொல்லவும் மாட்டாங்க, ஆனால் இது நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி இனிப்பு நம்ம வந்து காஃபிலையும் டீலேயும் கேசரியிலையும் பாயசத்துலேயும் போட்டு கொடுத்தா கேசரியும் பாயசமும் அதுக்குள்ளே இருக்க ஹீட் அதுக்கு கிண்டும் போது நிச்சயமாக 200 டிகிரிக்கு மேலே வரும். அதில் வந்து அதை போய் அந்த இனிப்பை போட்டு, எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரருக்கு சக்கரை வியாதி, அவருக்கு நான் வந்து இது மாதிரி சுகர் ஃப்ரீ போட்டு பாயசம் கொடுக்கேன்னா 10 வருஷத்தில் போகிறவர் 5 வருஷத்தில் போயிடுவார். யோசிக்க முடியாத அளவுக்கு இதில் வந்து இந்த ரசாயனங்கள் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம், கொட்டி கிடக்குது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நல்ல உணவுகள், அது சிறுதானியங்களாக இருக்கட்டும். நம்ம மனமூட்டிகளை பற்றி ஜான், அவர் டாக்டர் பரத் அகர்வால்னு ஒருத்தர் ஹீலிங் ஸ்பைசஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அவர் வந்து ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய ஆங்காலஜி ப்ரொஃபஸர், இன்றைக்கும் வேலை செஞ்சிட்ருக்கவர், இந்திய வம்சாவளியில் இருந்தவர். வெறும் 23-24 மனமூட்டிகளை பற்றி ஒரு புத்தகம், மிக மிக அருமையான புத்தகம். அந்த புத்தகத்தில் சாதாரண கருவேப்பிலை, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, வெந்தயம், சீரகம், பெருங்காயம், பெருஞ்சீரகம், ஒவ்வொரு பொருளும் நம்ம உடலுக்கு எப்படியெல்லாம் பாதுகாப்பாக இருக்குதுன்னு எழுதியிருக்கார். அத்தனையும் ஆய்வு முடிவுகள், சும்மா ஏனாதானான்னு பேசுகிற பயிற்சியில் எல்லாம் எங்கே ரிசர்ச் பண்ணாங்க, எப்படியான எவிடன்ஸு, எத்தனை பப்ளிகேஷன்ஸ், என்ன இருக்குதுன்னு மிகச்சிறப்பான ஒரு நூல் அது. அது படிக்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஒரு செய்தி எழுதியிருக்கான், பெருங்காயத்துக்கு இண்டஸ்ட்ரி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது எங்கன்னா புரூக்ளின் இடத்துல, நியூயார்க்கு உள்ளே இருக்கக்கூடிய புரூக்ளினில் ஆரம்பிச்சிருக்காங்க. அது கடுமையாக நாற்றை வந்து வெள்ளக்காரெல்லாம் போய் மேயர்கிட்ட சண்டை போட்டு, இந்த பெருங்காய ஃபேக்ட்ரியை தூக்குங்கடா, இது உள்ளூரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானுங்க. உடனே இவங்கெல்லாம் எழுதி கொடுத்தோடனே சரின்னு அந்த மேயரும் அதை நகர்த்தியிருக்கார். அது நடந்த ஒரு 6-7 மாதத்தில் ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு ஒரு வியாதி வருது, 1920-30களில். இப்போ ஸ்வைன் ஃப்ளூ மாதிரி அது H1N1 வெரைட்டி தான். அதுவும் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இறந்தது. இன்றைக்கும் நம்ம ஸ்வைன் ஃப்ளூ, ஏவியன் ஃப்ளூக்கு பயப்படுறது அந்த எவிடன்ஸை வச்சு தான். அப்படி பெரிய அளவில் கொண்டுரும் அப்படிங்கிற அளவுக்கு முக்கியமான வைரஸ் அது. அதை ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு சொல்லுவாங்க, அது ஸ்பெயின்லேருந்து வந்ததாக ஒரு அதில் ஒரு கதை இருக்குது. அதில் அது வந்து அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்தப்போ அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ரட்கர்ஸ் யூனிவர்சிட்டி, கார்னல்ல எல்லாத்துலேயும் ஒரு ஆய்வு செஞ்சுருக்கான். இந்த பெருங்காயத்துக்கு இந்த வைரஸுக்கு எதிரான ஒரு தன்மை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வரைக்கும் அந்த பெருங்காயத்துக்கு இங்கிலீஷ்காரன் என்ன பேர் வச்சுருந்தான் தெரியுமா, டெவில்ஸ் டங், பிசாசின் மலம், அந்த அளவுக்கு நாத்தம் முடிச்சதான் அப்படின்னு வச்சவனுங்க. இந்த பெருங்காயத்துக்கு இப்படி ஒரு பணி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே வெள்ளை துணியில் பெருங்காயத்தை கழுத்தில் கட்டிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த படம்லாம் இருக்குது, கழுத்தில் கட்டிட்டு எல்லாரும் போயிருக்கான், எங்கேயும் வந்துடக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் அதோட விடலை, உடனே ரொம்ப சமத்தா அந்த பேரை மாத்துறானுங்க, டெவில்ஸ் டங்க காட்ஸ் பெனேஷியா அப்படின்னு மாத்துறான், கடவுளின் ஒரு அமிர்தமா. அப்போ ஒரு சாதாரண பெருங்காயம், நம்ம என்னமோ சாம்பாரை இறக்கும்போது அதை மனம் ஊட்டுறதுக்காக போடதான் நினைக்கிறோம், ஆனால் அந்த பெருங்காயத்துக்கு ஒரு வைரஸை எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மை, உலகத்தை மிரட்டும் வைரஸை எதிர்க்கக்கூடிய தன்மை இருக்குன்னு. பிரியாணிக்கு மேலே நட்சத்திர நட்சத்திரமாக இருக்கும், மட்டன் பிரியாணி எல்லா பிரியாணிலையும் போடுவான், தக்கோலம்னு பேர், இங்கிலீஷில் ஸ்டார் அனைஸ் அப்படின்னு பேர். அதுக்கு போய் அது வந்து பெரும்பாலும் தலப்பாக்கட்டியில் போய் வாங்கினீங்கன்னா மேலே ஒன்று இருக்கும் அப்படி. அந்த நட்சத்திரம் வடிவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் அனைஸ் வந்து நாம் நினைத்து கொண்டிருந்தது அது மிகப்பெரிய ஒரு மனமூட்டி, அருணாச்சல் பிரதேசில் மட்டும்தான் கிடைக்கிது வருதுன்னாங்க. ஆனால் வரலாற்றை கொஞ்சம் பார்த்தோன்னா 1970-75களில் அருணாச்சல பிரதேசிலேருந்து அப்படியே சைனாவுக்கு போகக்கூடிய ஒரு பாதையில் ரோஷ் வந்து டன் டன்னாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ரோஷ்ங்கிற நிறுவனம் இந்த தக்கோலத்தை கலெக்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா, இந்த தக்கோலத்திலிருந்து ஷிகிமிக் ஆசிட்னு ஒரு ஆசிடை பிரித்து எடுக்கிறான்,
அந்த ஷிகிமிக் ஆசிட்லேருந்து அசிட்டமலாவீர் அப்படின்னு ஒரு கெமிக்கலை பிரிக்கிறான். அதுதான் டேமி ஃப்ளூ அப்படின்னு இன்றைக்கி ஸ்வைன் ஃப்ளூக்கு வந்திருக்கிற மாத்திரை. அவன் ஒருவனிடம்தான் அந்த காப்புரிமை இருக்குது. அந்த ரோஷ் மட்டும் டேமி ஃப்ளூ மட்டும்தான் உலகெங்கும் இன்றைக்கி ஸ்வைன் ஃப்ளூக்கு ஏவியன் ஃப்ளூக்கான மாத்திரை. அந்த மாத்திரை அதனுடைய மூலப்பொருள் நம்ம தக்கோலத்தில் இருக்குது, நம்மளுடைய அன்னாசி பூவில் இருக்குது. இப்படி ஒவ்வொரு பொருளுக்குள்ளையும் இது மாதிரி ஒன்று ஒன்றுன்னு இல்லை. மிளகு எடுத்தீங்கன்னா 10-15 சரக்கு அதில் இருக்குது. வெந்தயத்தை எடுத்தீங்கன்னா வெந்தயம் ஒரு பொருள் போதும், சர்க்கரை ரத்த கொதிப்புக்கு, அப்புறம் ட்ரைக்ளிசரைட் குறையிறதுக்கு, எல்டிஎல் குறையிறதுக்கு. அதுக்காக எனக்கு ட்ரைக்ளிசரைட் இருக்குது, எந்த மாத்திரையும் வேண்டாம், வெந்தயம் போட்டுக்கலாம், அப்படி சொல்ல வரல. அன்றாடம் நாம் பயன்படுத்த வராமல் காத்துக்கொள்ளலாம். ஒருவேளை நமக்கு ஆல்ரெடி நோய் இருந்து ஏதோ ஒரு மருத்துவம் எடுத்துக்கொண்டிருந்தால் இதையும் சேர்த்து எடுக்கும்போது அதை குறைக்க முடியும். இப்படி ஒவ்வொரு மனமூட்டிகள்லையும் உடம்பை பேணி பாதுகாக்கிறதுக்கும் பல நோய்கள் வராமல் காத்துக்கொள்வதற்கும் எத்தனையோ உணவுப் பொருட்கள் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம புதுசு புதுசாக மனமூட்டியாக, சுவையூட்டியாக, நறுமணமூட்டியாக வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பொருட்களை நிறைய தேடி தேடி போகும்போது பரிச்சயம் இல்லாத நம்ம உடம்பும் மரமும் பழகாத அந்த உணவு உள்ளே வரும்போது அது கொடுக்கக்கூடிய அழுத்தம் பல நோய்களுக்கு வழிவகுக்குமோங்கிற ஒரு அச்சம் வந்து பல படித்த சமூகத்தில் இன்றைக்கி வர ஆரம்பிச்சாச்சு. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நண்பர்களே. நம் குழந்தைகள் நலமாக இருக்கணும், நம் சகோதரர் நாம் நலமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்முடைய ஒவ்வொரு வேளை உணவுலையும் எச்சரிக்கையாக இருக்கணும். அது சாதாரண தண்ணீராக இருக்கலாம், அது தேநீராக இருக்கலாம், சிற்றுண்டியாக இருக்கலாம், ஒரு சாதாரண மிட்டாயாக இருக்கலாம், இல்லைனா காலை உணவாக இருக்கலாம், மதிய உணவாக இருக்கலாம், இரவு உணவாக, எந்த உணவாக இருந்தாலும் நாம் எச்சரிக்கையாக இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து நம்ம இந்த நோய்களினுடைய பிடிகளுக்குள்ளே சிக்காமல் இருக்க முடியும். எல்லாத்த விட ரொம்ப மோசமாக இன்றைக்கி வந்துட்டுருக்கிற ஒரு விஷயம் மது. யாரை கேட்டாலும் மது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. நான் 94-95 கிளினிக் போட்ட சமயத்துலலாம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருவாங்க, வந்தவுடனே ரெண்டு பேரும் ட்ரீட்மெண்ட்டை பற்றி ஏதோ பேசிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் மட்டும் வருவார், டுக்கு டுக்குன்னு கதை தட்டிட்டு உள்ளே வந்து, சார் அவள் கூட இருந்தால் அதான் சொல்லலை, நான் ராத்திரி லைட்டாக சாப்பிட்ற வழக்கம் உண்டு, நீங்கள் பாட்டுக்கு எதையோ எழுதி கொடுத்து வேலை செய்கிறதும் செய்யாமல் போயிடுச்சுன்னா சிக்கலாயிரும் சார் அப்படிம்பார். அவ்வளவு பயம் இருந்துச்சு, மனைவி வந்து தெரிஞ்சுட்டா பிரச்சனை ஆயிரும் இது ஆயிரும்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டுட்டு போவார். இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு வரும் வராங்க, ஒய்ஃப் சொல்கிறாங்க, சார் அவர் சோஷியல் ட்ரிங்கர் சார், அளவாக தான் சாப்பிடுவார் சார், பிஸ்னஸ் சார், என்னமோ பிஸ்னஸில் ஊற்றி கொடுத்தா 30% டிஸ்கவுண்ட்னு எங்கேயும் போட்டிருக்கானான்னு தெரில, அதனால தான் சார் கொஞ்சமாக எடுப்பார், அதுவும் ஃபாரின் சரக்கு தான் சார், எதுவும் இங்கே லோக்கல் சாராயம்லாம் கிடையாது சார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக வந்து கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, இப்போ சமீபத்தில் ஒரு மருத்துவாய்வு நேஷனல், அதாவது பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது மருத்துவ உலகிற்கான ஒரு பைபிள்னு சொல்லக்கூடிய ஒரு மேகசின் அது. அந்த ஜேர்னலில் ஒரு பப்ளிகேஷன் வந்திருக்கு, 13 வருஷம் கோஹார்ட் ஸ்டடின்னு சொல்லுவாங்க மருத்துவ ஸ்டடீஸ்லேயே, அந்த எபிடமாலஜிக்கலாக கோஹார்ட்டாக பண்ணக்கூடிய ஸ்டடீஸ்க்கு மிகப்பெரிய வேல்யூ உண்டு. அதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ வந்து கொஞ்சமாக குடிப்பியோ நிறையா குடிப்பியோ, தீபாவளிக்கு லீவ் விட்டுட்டு குடிப்பியோ இல்லை தீபாவளி அன்னைக்கு குடிப்பியோ, எவ்வளோ குடித்தாலும் சரி, இல்லை 6% ஆல்கஹால், 40% ஆல்கஹால் என்ன குடித்தாலும் சரி, உன்னுடைய ஈரலின் மரபணுவுக்கு ஈரல் சுருக்க நோய் வருவதற்கான தகவு இருந்ததுன்னா கண்டிப்பாக சிரோசிஸ் வரும். இதுதான் அவங்களோட எவிடன்ஸ். அளவை பற்றியோ என்றைக்கு எடுக்கிறேங்கிறத பற்றியோ எந்த பிராண்டை பற்றியோலாம் கவலை இல்லை. உன் உடம்புக்கு அதற்கான வாய்ப்பு இருந்ததுன்னா 4 மாதத்தில் சங்கு வரலாம், 40 வருஷம் கழித்து சங்கு வரலாம், சங்கு உறுதி. அந்த மாதிரி தான் அவர்கள் அந்த எவிடன்ஸை சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு மது ஒரு மிகப்பெரிய ஒரு நோயாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ கூட 2020 இந்த அடுத்த ஒரு 3 வருஷத்தில் இந்தியாவின் தலைசிறந்த முதல்ல இருக்கக்கூடிய நோய்களில் சர்க்கரை நோய்க்கு அடுத்து வரப்போகிறது ஈரல் நோய்கள். பெரிய அளவில் ஈரல் நோய் உருவாகிட்டுருக்கு. இங்கே நடக்கக்கூடிய கூத்தில் அத்தனை பள்ளி மாணவர்களிலிருந்து மதுவுக்கான அடிமைத்தனம் கூடிக்கொண்டே இருக்குது. அதில் ஒரு கல்லூரியில் நான் இதே மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன், பேசும்போது ஒரு தம்பி ஒருத்தர் டபாலி, சார் சார் ஒரே நிமிஷம் அப்படின்னார். என்னப்பா அப்படின்னா, சார் நீங்கள் வந்து இந்த பீஸா பர்கர் இதெல்லாம் வேணாம், நீங்கள் மாற்றா வந்து தினை கம்பு சோளம்னு பாரம்பரியமாக நிறைய சொன்னீங்க, அதே மாதிரி நாங்களும் இனிமேல் விஸ்கி பிராந்தின்னு பன்னாட்டு உணவுகள் பக்கம் போகல, நாங்களே இந்த கல் மொந்த பட்டசாராயம் வீட்லேயே காய்ச்சிற மாதிரி ஏதாவது அப்படி ஒரு இதாக ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன் சார், பாரம்பரியமாக அதிகமான ஓயாரெல்லாம் குடித்தாங்கலாம் படிச்சிருக்கோமே, நாம் கொஞ்சம் அந்த மாதிரி தேரலோ ஊரலோ கொஞ்சம் எடுக்கலாமே அப்படின்னு கேட்டான். நான் சொன்னே, அதிகமான ஓயார் காலத்தில் ஒருத்தன் ஒரு பிள்ளைய லவ் பண்ணணும்னு நினச்சா ஒன்று வாடிவாசலை திறந்து போய் நிற்கணும், இல்லைன்னா எங்கேயாவது ஒரு நடுகளில் போய் இப்படி தூக்கிட்டு நிற்கணும், உனக்கு அதிகபட்சம் லவ் பண்ணுன்னா எவனோ அனுப்பின எஸ்எம்எஸ்ஸை ஃபார்வேர்ட் பண்ணி தானே நீ லவ் பண்ணுறேன், அதுவும் சொந்தமாக எழுதுறதுக்கு துப்பு கிடையாது,
அப்படி இருக்கு. உனக்கு வீரங்கிறது இந்த மூணு விரலில் தான் இருக்குது. உனக்கு எதுக்குடா கல் தேரல் ஊரல்லாம், நீ பேசாமல் ஒழுங்காக வீட்டில் உட்காந்து கஷாயம் குடிச்சிட்டு அப்படின்னு சொன்னேன் அவன்கிட்ட. அவங்க அதாவது எப்படியாவது குடித்து விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வந்து மிகப்பெரிய அளவில் பெருகி கொண்டே இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நமக்கு இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா ஒரு 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா செலவில் ஒரு ஸ்டென்ட் வச்சு ஒரு இது பண்ணிட்டோம்னா ஒரு 20 வருஷத்துக்கு நம்ம ஒழுங்காக உணவு இதுன்னு வச்சோம்னா ஒரு பிரச்சனையும் வராது. அதிகபட்சம் 1.5 லட்சம் ரூபா செலவாகலாம். ஈரலில் ஒரு சுருக்க நோய் வந்துருச்சு அப்படின்னா, லிவர் சிரோசிஸ் இல்லைனா HCCன்னு சொல்லக்கூடிய ஹெப்படோ செல்லுலார் கார்சினோமா வந்ததுன்னா அதிகபட்சம் 24 லிருந்து 36 மாதங்கள் தான். எந்த மருத்துவத்தினாலும் எந்த துறையினாலும் அதை காப்பாற்ற முடியாது. காப்பாற்ற வேண்டும் என்றால் ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை. ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சுக்கணும். நமக்கு ஒருவேளை அது மாதிரி ஈரல் கெட்டு போச்சுன்னா யாராவது இறந்த ஒருவர் தன்னுடைய ஈரலை தானமாக கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ, அண்ணன் இப்படி குடிச்சு குடிச்சு வீணாக போயிட்டாக நம்ம ஈரலில் கொஞ்சம் பிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொந்த தம்பி ஈரலை பிட்டு கொடுக்கணும். ஒரு இட்லியவே பிட்டு கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஈரலை வேலை செய்கிற ஈரலை அந்த தம்பி பிட்டு கொடுத்தா அதுக்கப்புறம் நம்ம ஒரு 48 லட்சம் ரூபா செலவு பண்ண தயாராக இருந்தால் 15% உயிர் பிழைக்க வாய்ப்பு உண்டு. இப்படி ஒரு சூழலில் இந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் கள்ளுக்கடையில் மதுக்கடையில் அலையிற கூட்டத்தை பார்க்கும்போது அவ்வளவு வேதனையாக இருக்குது. இன்னொரு விஷயம், பெரியவங்க 45-50 வயசில் இருக்கவன் நான் வந்து என்றைக்கோ ஒரு நாள் குடிக்கிறேன்னு சொன்னான்னா பைத்தியகாரத்தனம். நான் குடிக்கிறேன்னா உங்களுடைய பிள்ளை நிச்சயமாக குடிக்கும். அப்பா அம்மா குடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பிள்ளை வந்து வேறு ஏதாவது ஒரு சூழல், நீ 50 வயசில் குடித்தேன்னா அவன் 15 வயசில் குடிக்க ஆரம்பிச்சிடுவான். மது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டிய பொருள். மதுவை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மது அருந்துபவர்களை பெண்களை எந்த காலத்திலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.